நகர்கோயில் செட்டிகுளம் மெயின் ஜங்ஷன் இங்க சர்க்குளம் வீதிங்கிறது இதுதான் ஃபுல்லா பைக் மார்க்கெட் ஜங்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஓபனிங் நம்ம ஷாப் தான் இருக்கு ஃபர்ஸ்ட் ஷாப்பே நம்ம ஷாப் தான் இப்போ ஹை பட்ஜெட் பைக் மட்டும் தான் வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க என்கிட்ட நான் வந்து பாக்கும் ஓரளவு மத்த பைக்கும் மிக்ஸ் ஆகி தான் இருக்கு நீங்க எப்படி வச்சிருக்கீங்க ப்ரோ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா 8000 ரூபாயில இருந்து பைக் இருக்கு ப்ரோ ஆமா ப்ரோ லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் பைக் வச்சிருக்கோம் ப்ரோ பிஎம்டபிள்யூ ஹார்லி டேவிட்சன் வரைக்கும் நம்மகிட்ட இருக்கு ஆமா ப்ரோ லோ பட்ஜெட் பைக்கும் இருக்கு ஹை எண்ட் பைக்கும் நம்மள்ட்ட இருக்கு ஹார்லி வரைக்கும் இருக்கு ஹார்லி பிஎம்டபிள்யூ வரைக்கும் இருக்கு தாராளமா ப்ரோ அவங்க அதே மாதிரி ஃபைனான்ஸ் நாளைக்கு நம்ம லோக்கல் ஏரியால தான் இருக்கணும் இங்க நாகர்கோயில் சரௌண்டிங்ல இருந்தா மட்டும்தான் அவங்க வந்து ஃபைனான்ஸ் வந்து லோ பட்ஜெட் கொடுக்க முடியும் அதை தான் அதோட கொஞ்சம் பெரிய பட்ஜெட் பைக் நாளைக்கு நம்ம வந்து பேங்க்ல கூட ஃபைனான்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம் தாராளமா பண்ணி கொடுக்கலாம் RX100க்கு பழைய ராயல் என்ஃபீல்டுக்கு தாராளமா கொடுக்கலாம் நம்ம கொடுக்கலாம் ப்ரோ கொடுக்கலாம் தாராளமா கொடுக்கலாம் தாராளமா கொடுக்கலாம் தாராளமா எடுக்கலாம் சூப்பரா இருக்கும் நான் செட்டிகுளம் மார்க்கெட்ல இப்ப இந்த ஒரு பைக் தான் இருக்கு மார்க்கெட்ல இந்த பைக் தான் நம்ம ஸ்டேட்ல தான் இருக்கு ஓகேவா இந்த வண்டி பாத்தீங்கன்னா 310cc ஷோரூம்ல இருந்து வரும்போது 3.75 ரேட் ஷோரூம் ரேட் ஆமா இப்ப நம்ம ரேட் பாத்தீங்கன்னா ஒரு 2.7 வரைக்கும் கேட்டுட்டு இருக்கோம் 270 வரைக்கும் கேக்குறோம் அதுல இருந்து ரேட் ஆமா ரேட் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கலாம் இது பாத்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் ஒரு 14,000 கிலோமீட்டர் தான் ரன் ஆயிருக்கும் இங்க இப்போதைக்கு நம்ம மார்க்கெட்ல நம்ம கடையில மட்டும் தான் இந்த BMW CS3 செட்டிகுளம் மார்க்கெட்ல நம்ம பைக் மட்டும் தான் ஆமா இந்த பைக் வந்து ஆசைப்பட்டு வீடியோ பார்க்காம யாரை எடுத்து வந்தாங்க பிரைஸ் நெகோசியல் பண்ணி தாராளமா அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கலாம் ப்ரோ ஓகே இந்த பைக்கு ஃபைனான்ஸ் உண்டு இல்ல ஃபைனான்ஸ் உண்டு ப்ரோ ஃபைனான்ஸ் உண்டு அது வந்து லோக்கல் தானா இல்ல வெளிய இருந்து வரவங்களுக்கு கொடுக்கலாம் அது வந்து வெளிய இருந்து வரவங்களுக்கு நம்ம பேங்க்ல இருந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ எந்த ஏரியாலனாலும் பிரச்சனை இல்ல பேங்க் ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இங்க லோக்கல் நபர்களுக்கு நம்ம நார்மல் ஃபைனான்ஸ் பண்ணலாம் சூப்பர் ப்ரோ நெக்ஸ்ட் வண்டி பார்த்தோம்னா அன்னைக்கு ஹார்லி டேவிட்சன் ஸ்ட்ரீட் இது வந்து 2018 மாடல் 3.5 கேக்குறோம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கலாம் இந்த வண்டி நல்ல மின் கண்டிஷன்ல நல்லா இருக்கு அவுட்லுக் நல்ல கிளீனா இருக்கு ஸோ வண்டி இன்ஜின் சைடும் நீட்டா இருக்கு தாராளம் ஆமா ஃபைனான்ஸ் இருக்கு நம்ம பாக்குற பைக் பாத்தீங்கன்னா அன்னைக்கு ராயல் என்ஃபீல்ட்ல எலக்ட்ரா எலக்ட்ரா அன்னைக்கு 2010 மாடல் ஓகேவா இந்த வண்டி வந்து இப்போ வந்துக்கு நம்ம பிரைஸ் பாத்தீங்கன்னா 72 கேக்குறோம் 70 வரைக்கும் மேட்சிங் பண்ணி கொடுத்துருவோம் லோ பட்ஜெட்ல ராயல் என்ஃபீல்ட்னா நம்ம ஏரியால இந்த ஒரு பைக் தான் இப்போ ஆமா ஒரு கொஞ்சம் தூரம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க
நெக்ஸ்ட் வந்து நம்ம பாக்குறது வந்து ஜாவா. ஜாவா 2019 மாடல். இது லேட்டஸ்ட் ஜாவா, லேட்டஸ்ட் ஜாவா இதுல வந்து ஜாவா வந்து கிளாசிக் போட்டிருக்காங்க. இந்த மாடல் ஜாவா 42 இருக்கும், 42 அப்புறம் கிளாசிக். இது வந்து கிளாசிக் மாடல். இது நம்ம ஷோரூம்ல இருந்து வரும் பிரைஸ் பாத்தீங்கன்னா 2.25 பிளஸ் தான். ஆமா ஷோரூம் பிரைஸ். நம்ம பிரைஸ் பாத்தீங்கன்னா 110 தான் சொல்றோம். ஆமா இதுல இருந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். நல்லா பெஸ்ட் பிரைஸ் பண்ணி கொடுக்கலாம். இந்த வண்டி வந்து பஜாஜ் KB100. ஆமா ஸ்டார்டிங்ல நம்ம RX100 போட்டாங்கல்ல, அதுக்கு டஃப் கொடுத்து போன வண்டி இந்த KB100. அதுக்கு போட்டியா வந்து இந்த வண்டி என்ன மைலேஜ் பாத்தீங்கன்னா 80 பிளஸ் கண்டிப்பா தரும். 80 தாராளமா 80 பிளஸ் தான். இப்போ நம்ம கிட்ட ரெண்டுமே வந்து மின் கண்டிஷன்ல இருக்கு. ரெண்டு 89 மாடல். 89. ஆமா 89. ஓகே அந்த KB100 வந்து இதே மாதிரி செட்டிகுளம் மார்க்கெட்ல வேற எங்கயும் கிடையாது. நம்ம மேக்ஸிமம் செட்டிகுளம் கடையில இருக்க போய் செட்டிகுளம் மார்க்கெட் அந்த அளவுக்கு இருக்காது. கிடையாது. சூப்பர். அந்த மாதிரி வச்சிருக்கீங்க. ஆமா. இது பாத்தீங்கன்னா 25-35 அப்படி அந்த ரேட்ல அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கொடுத்துடலாம். ஓகே சொல்ற ரேட் சொல்றேன். இந்த வண்டி பாத்தீங்கன்னா நம்ம நம்பர் பிளேட்ஸ் வரைக்கும் இன்ன வரைக்கும் அன்னைக்கு ஒரிஜினாலிட்டில தான் இருக்கு. நம்பர் பிளேட் பாருங்க. நம்பர் பிளேட் தான் அன்னைக்கு 89ல போட்ட நம்பர் பிளேட். ஓகே அதே நம்பர் பிளேட் அப்படியே நம்பர் பிளேட் அப்படியே இருக்கு. இந்த வண்டில கிட்டத்தட்ட 30-40 வருஷம் இருக்கு. 40 வருஷம் அதே நம்பர் பிளேட் தான். அதே நம்பர் பிளேட் தான். பெர்ஃபெக்ட்டா இருக்கு வண்டி. இன்ஜின் இன்ன வரைக்கும் பக்காவா இருக்கு. பக்காவா இருக்கு. ஓகே ப்ரோ. வேற லெவல் இருக்கு. அடுத்து நோவத்துக்கு பைக்லாம் இருக்குன்னு ப்ரோ. அதே நான் காட்டலாம் அப்படி. ஓகே ப்ரோ. இப்போ நான் ஸ்டார்டிங்ல சொல்லிருந்தேன் உங்களுக்கு ஒரு 8000ல இருந்து நம்ம பைக் இருக்கு அப்படினு. ஆமா. ஓகேவா. இதோ இது வந்து இருக்கும். இருக்கும் அது உங்களுக்கு 32 கேக்குறோம். அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தரலாம். ஓகே வண்டி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துடலாம். வண்டி ஷோரூம் பீஸ் நல்லா ஓட்டறதுல நல்லா நீட்டா இருக்கும். ஓகே அவங்க சொன்ன பாக்க எல்லா வண்டியுமே கொஞ்சம் பக்காவா தான் வச்சிருக்க மாதிரி வச்சிருக்கீங்க நீட்டா. ஓகே அஞ்சல 2016 மாடல். ஓகே உங்களுக்கு ஆக்சன் பிரைஸ் வந்து 40000 கேக்குறோம். அட்ஜஸ்ட் பண்ணி தரலாம். ஓகே எல்லாமே ஃபிக்ஸட் கிரே எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துடலாம். கேன்சல் பண்ணிக்கலாம். ஆமா 2019 மாடல் உங்களுக்கு. 19 மாடல். ஓகே 19 மாடல் ஏபிஎஸ் சிங்கிள் ஓனர் தான். 18000 ரன் ஆயிருக்கு. இது ஆஸ்கிங் பிரைஸ் 1.60 கேக்குறோம். இதும் கமி பண்ணி தரலாம். இப்போ நிறைய வண்டி சொன்னீங்க, எல்லா பைக்கும் சொன்னீங்க. ஃபுல்லா சிங்கிள் ஓனர் தான். நான் ஓனர்ஸ் மாதிரி இங்க இருக்கு. இப்போ மேக்ஸிமம் நம்பர்ஸ் ஆஃப் பைக் வந்து சிங்கிள் ஓனர்ல இருக்கு. இல்லனா ரெண்டு ஓனர் இருக்கும். அதுக்கு மேல போங்க. அதுக்கு மேல வாய்ப்பு இல்ல. அதுக்கு மேல எடுக்க மாட்டோம். ஓகே ப்ரோ. இவ்வளவு பெரிய பைக்ல வந்து இங்க தான் ஏதோ எடுத்து போறாங்க ப்ராப்ளம் இருக்குமா அப்படி ஒரு டவுட்ல இருப்பாங்க. கொஞ்சம் அது வந்து ராயல் ஃபீல்டர் சுட்டா 2019 மாடல். அது ஆஸ்கிங் பிரைஸ் வந்து 210 கேக்குறோம். 210. ஓகே அதுவும் அட்ஜஸ்ட் பண்ணி தரலாம். அது வண்டி நீட்டா இருக்கும். அவுட்லுக்ல இருந்து எல்லாம் பார்க்க பக்கவா இருக்க மாதிரி எல்லாமே நீட்டா இருக்கும். வண்டி எல்லாம் தைரியமா எடுக்கலாம். வண்டி உங்களுக்கு அப்படி ஒரு இதுக்கு ஒர்க் ஷாப்ல இருந்து ஆல்ரெடி செக் பண்ணிக்கோங்க. இப்போ பெரிய வண்டி தான் இது ஃபுல்லா ஃபைனான்ஸ் பண்ணிடலாம். லோ பட்ஜெட்ல இருந்து வண்டி ஃபைனான்ஸ் பண்ணி எல்லாமே பண்ணிடலாம். இதெல்லாம் ஃபைனான்ஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிடலாம். வண்டி நீட்டா இருக்கும். சிங்கிள் ஓனர் தான். அது உங்களுக்கு 52 வரும்.
அதுவும் உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுக்கலாம். எதுவுமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை, அது மட்டும் மறுபடியும் வரும் ஃபில்லிங் ஃபார்ம் கிடையல. நான் வீடியோ பார்க்க மக்கள் ஃபுல்லாக கமெண்ட்லாம் கேட்டே இருப்பாங்க, ரேட் அதிகமாக இருக்குது அதிகமாக இருக்குது, நாங்கள் சொல் பண்ணி கொடுத்துருவீங்க, கம்மி பண்ணி கொடுக்கலாம். ஓகே ப்ரோ, அடுத்து இருக்க வந்து ஹோண்டாலா சிபி, அது ஹோண்டா ஷைன், அது 2012 மாடல், அதுவும் உங்களுக்கு கம்மி பண்ணி தரலாம். 26 வந்து கம்மி பண்ணி தரலாம், 26 வந்து கம்மி பண்ணி தந்துடுவோம். ஆமாம், ரொம்ப கூட்டி சொல்ல மாட்டோம், ஒரு நார்மல் ஆவரேஜாக தான் சொல்லுவோம், அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி தரலாம். அடுத்து இருக்க ஹீரோ ஹோண்டா பைக்கு, அது உங்களுக்கு 39,000 வரும், அதுவும் அட்ஜஸ்ட் பண்ணி தரலாம். 2014 மாடல், செல்ஃப் ஸ்டார்ட் வந்துடும் உங்களுக்கு, சிங்கிள் ஓனர் தான். ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் டிமாண்டா, ஹீரோ ஹோண்டா கொஞ்சம் டிமாண்டா, டிமாண்டா இருக்கிறதுனால ப்ரைஸ் அதிகமாக, நிறைய பேர் சொல்லுவாங்க ப்ரைஸ் ரொம்ப அதிகம் அப்படின்வாங்க, ஆனால் அந்த ப்ரைஸில் வண்டி சேல் ஆகிட்டு தான் இருக்கு, டிமாண்டா இருக்கிறதா சேல் ஆகிட்டு தான் இருக்கு. ஏன்னா நிறைய மரத்தில் ஹீரோ ஹோண்டா கொஞ்சம் டிமாண்டாவே தான், ஆமாம் ஸ்பெண்டர் டிமாண்டா தான். 2010 மாடலே உங்களுக்கு 25,000 சேல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆமாம், செல்ஃபுல்லாக வண்டியும் சேல் பண்ணுறாங்க, அதனால நல்ல டிமாண்ட், மைலேஜ் இப்போ முக்கியம், மைலேஜ் பார்க்கறதுனால மைலேஜ் டிமாண்டாக இருக்கு. யூனிகான் வந்து உங்களுக்கு 2018 மாடல், 19 ரெஜிஸ்ட்ரேஷனு, ஓகே, ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து 77 கேட்குறோம், அட்ஜஸ்ட் பண்ணி தரலாம் உங்களுக்கு, அட்ஜஸ்ட் பண்ணி தரலாம். அதே மாதிரி அந்த வண்டியில் ஒரு ஃபைன் அமௌண்ட் இருக்குது, அந்த ஃபைன் அமௌண்ட் பே பண்ணி தந்துடும், பே பண்ணி தந்துடும். ஆமாம், அதில் ஃபைன் அமௌண்ட் இருக்குது, நம்ம பே பண்ணி கொடுக்கலாம், ஓப்பனாகவே சொல்லி கொடுத்துறீங்க இல்லை, அதுக்கேற்ற அமௌண்ட்டை கம்மி பண்ணியும் கொடுக்கலாம். கொஞ்சம் வண்டி நீட்டாக இருக்கும் உங்களுக்கு, ஆனால் மேக்ஸிமம் ஷோரூமில் இருக்க பைக் எல்லாமே ஓரளவுக்கு நீட்டாக தான் வச்சிருக்கீங்க. ஆமாம், கம்ப்ளைண்ட் எதுவுமே இருக்காது, மேக்ஸிமம் மேக்ஸிமம் இருக்காது. இந்த வண்டி கம்ப்ளைண்ட் வரக்கூடிய வண்டியும் கிடையாது, இதெல்லாம் ரொம்ப பெரிய வண்டியிலனா உங்களுக்கு கம்ப்ளைண்ட் எதிர்பார்க்கலாம், அதுவும் இப்போதைக்கு நல்லா தான் இருக்கு, இனிமேல் எடுக்கிறவங்க அவங்க மெயின்டைன் பண்ணுறது கொடுத்து தான் இருக்கு. ஓகே, இப்போ இன்கேஸ் எதுவும் ப்ராப்ளம் உங்கள்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி கேட்காங்க, இல்லை ஆல்ட்ரேஷன் பண்ணி கேட்காங்க, அந்த மாதிரி கேட்டாங்க, நீங்கள் பண்ணி நம்மளால் முடிஞ்சதை பண்ணலாம். என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு பேசிடுங்க, வண்டி எடுக்கும் போது அதெல்லாம் கிளியராக பேசிடுங்க. ஓகே, அந்த மாதிரி கேட்டாங்க, நீங்கள் பண்ணி கொடுத்துருவீங்க. ஆமாம், சரி ஓகே ப்ரோ. இப்போ போகிறது இருக்க எல்லா பைக்குமே எனக்கு டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. பைக் மட்டும் இல்லாமல் கார் எந்த அவைலபிளாக இருக்குது, கார் செல் பண்ணுறது நீங்கள் எந்த கார் வச்சிருக்கீங்க? இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப் என்ட்ரன்ஸ் வந்து ஒரு ஐட்டம் வச்சிருக்கோம், இதுவும் சேல்ஸுக்கு தான், இதுவும் சேல்ஸுக்கு தான் வச்சிருக்கோம், இதுவும் வந்து ஒரு ரேர் பீஸ் தான். என்ன ப்ரோ இருக்கீங்க காட்டுறேன், இது ஒரு ரேர் பீஸ் ஒரிஜினல் கம்பெனி மேலான சன்ரூஃப், இந்த வண்டி வந்து ரொம்ப ரேர் பீஸ் நமக்கு. இது வந்து கம்பெனி நீங்க ரெடி பண்ணுங்க, இல்ல இல்ல ஒரிஜினல் கம்பெனி ஃபிட்டிங், அதாவது வந்து ரேர் பீஸ் இந்த வண்டி, ரொம்ப வந்து கம்மியான வண்டி தான் இந்த வண்டியை வந்து லான்ச் பண்ணாங்க, சேல்ஸ் பண்ணாங்க. ஓகேவா, அதுல இந்த ஒரு பீஸ் இருக்கும், நம்ம பீஸ் உங்க கையில இப்ப இருக்கு. ஆமா, நம்ம கையில இருக்கு. இது வந்து கொஞ்சம் ஸ்போர்ட்டி லுக்கா நம்ம ரெடி பண்ணிருக்கோம். ஓகே, பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு சிஸ்டம் வச்சிருக்கோம். ஓ, ஆண்ட்ராய்டு சிஸ்டம். ஓகே, ஆமா, இந்த ஆண்ட்ராய்டு சிஸ்டம் பாத்தீங்கன்னா இதே நியர்லி 10,000 மேல இருக்கும், பிளஸ் வந்து மினியேச்சரா ஒரு ஐட்டமும் வச்சிருக்கோம். ஆமா, ஓகே, பிளஸ் இதுல வந்து ஏபிஎஸ் ஏர் பேக் வந்துடும் ப்ரோ. 2009 வந்து நம்ம இந்தியால ஏர் பேக் வந்து ரேர். ஆமா, இதுல வந்து ஃபுல் டாப் எல்லாமே கொடுக்கும். ரேருக்கு வார்த்தைக்கு வெயின்டரே இசட்டேர் தான் இருக்கு. ஆமா ப்ரோ, அவ்வளோ ரேரா பேசி தெரியல ப்ரோ, இசட்டேர் வேற லெவல் ப்ரோ, சூப்பரா வச்சிருக்கீங்க எல்லாம். இப்போ இது மாடல் என்ன மாடல்? 2009 மாடல். இது 2009 மாடல் சரிங்களா, 3 ஓனர், 3 ஓனர். ஆமா, 2.5 வரை கேக்குறோம், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். நார்மலான வண்டினா ஒரு 220 வரைக்கும் விக்கும். நார்மல் பை நார்மல், அந்த இதுல சன்ரூஃப்லாம் இல்ல, ஒரு மேக்னா அந்த டைப் அப்படினா இருக்கு. சன்ரூஃப்ங்கிறதுனால இதுல வந்து நாங்க கொஞ்சம் வேற லெவல் பண்றீங்க.